ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4ஆம் தேதியில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அதை நான் ரெண்டு வீடியோஸாக நான் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டூ மெயின்ஸ் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் நியூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிசம்பர் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் 2 மெயின்ஸுக்குமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு மேபி 3 மார்க்ஸில் கேட்கலாம் ஆர் 15 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த செயற்கைக்கோள் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்தியாவோட GSAT-11 இந்த செயற்கைக்கோள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி விண்ணில் வந்து ஏவுறாங்க. ஆக்சுவலி இது வந்து இந்தியாவிலே வந்து அதிவேக இணையதள சேவைக்காக இஸ்ரோ வந்து இந்த செயற்கைக்கோளை வந்து ஏவுறாங்க. ஸோ இதோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5850 கிலோ. ஸோ GSAT-11 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து இதுக்கு பெயரிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதில் 40 அதிநவீன டிரான்ஸ்ஃபார்மர்கள் வந்து பொருத்திருக்காங்க. ஸோ இதை வந்து மே மாதமே வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது. ஆனாலும் மார்ச் மாதத்தில் நம்ம செலுத்தப்பட்ட GSAT-6A இதற்கு முந்தைய செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோட கட்டுப்பாட்டிலிருந்து முற்றிலுமாக விலகுனதை ஒட்டி இப்போ GSAT-11 செயற்கைக்கோள் வந்து டிசம்பர் 5 வந்து ஏவுறாங்க. ஏன் இவ்வளோ டிலே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அனுப்பின GSAT-6A செயற்கைக்கோள் வந்து கட்டுப்பாட்டில் இருந்து விலகினதுனால தான். ஸோ அதோட திறனை வந்து இன்னும் அதிகரித்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற கயானா அப்படின்ற விண்வெளி தடத்தில் இருந்து ஏரேன் 5 அப்படின்ற ராக்கெட் மூலமாக புதன்கிழமை அதாவது டிசம்பர் 5 அதிகாலை 2:07 முதல் 3:23 மணிக்குள்ள வந்து இந்த செயற்கைக்கோளை வந்து செலுத்துறாங்க. ஸோ இந்த தகவலை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற அன்பர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பத்தி இன்னும் டீட்டெயில் அதிவேக இணையதள சேவைக்காக வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறு குறிப்பு வரைக அப்படின்ற மாதிரி இந்த செயற்கைக்கோள் பத்தி கேட்கலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில. ஸோ இது நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா கர்தார்பூர் சாலை திட்டம். ஸோ கர்தார்பூர் சாலை திட்டம் அப்படின்னா சீக்கிய மதகுரு குருநானக்கோட நினைவிடம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற கர்தார்பூர் அங்கதான் வந்து இந்த சீக்கிய மதகுருவான குருநானக்கோட நினைவிடம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் இருந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற தேரா பாபா நானக் புனித தலம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்து 4.7 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இணைப்பு சாலை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்திய சீக்கியர்கள் வந்து கர்தார்பூருக்கு வந்து புனித யாத்திரை போகிறதுக்கான வசதியாக இந்த சாலை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சாலையோட ஒவ்வொரு நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த அரசு தான் வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியோட சாலைகளை வந்து இந்தியா உருவாக்கணும். அதே மாதிரி பாகிஸ்தான் அமைஞ்சிருக்கிறதுக்கூடிய சாலையை வந்து பாகிஸ்தான் வந்து உருவாக்கும். ஸோ இது இந்த கர்தார்பூர் சாலை திட்டம் மூலமாக வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எவ்வளோ பகைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த திட்டத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறது வந்து சீனா வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்றிருக்காங்க. ஸோ இவங்களும் நம்மளோட அண்டை நாடு தான். ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தெற்கு ஆசியாவோட முக்கியமான ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவினோட நிலைத்தன்மையும் உலக அமைதியும் வந்து வளர்றதுக்கு இந்த செயல் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்றதையும் வந்து பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். அதாவது செல்போனில் போலீஸில் புகார். அதாவது இப்போ நார்மலா வந்து நம்ம ட்ரெயினில் ஏதாவது நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய திருட்டு வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த திருட்டு ஃபுல்லாகவே நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா கட்டாயம் இருக்காது. ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனில் வந்து ஆர்பிஎஃப் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்து இறங்கி நம்ம புகார் கொடுத்துட்டு புகார் கொடுத்துட்டு வர்ற வரைக்கும் ட்ரெயினுமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து
பெரிய இடையூறுகளா வந்து இருக்கும். சோ நம்ம பயணத்தப்ப எதையாவது நம்ம தவற விட்டா கூட திரும்பவும் அந்த தவற விட்டதோடு தான் நம்ம வந்து நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. சோ இதை தடுக்கிறதுக்காக வந்து செல்போன்லயே போலீஸ் புகார் அளிக்கக்கூடிய ஒரு செயலியை வந்து ரயில்வே துறை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0FAR அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை வந்து பயணிகளாலேயே வந்து பதிவு செய்ய முடியும். ஸோ இந்த ஆப் மூலமா, அதாவது இந்த செயலி மூலமா இவங்க இந்த மாதிரி 0FAR முதல் தகவல் அறிக்கை செய்யறதுக்காக எந்த ஒரு ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே போலீஸ் நிலையத்துக்கும் அவங்க செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி ரயில் பயணம் செய்யும்போது அவங்களோட பயணத்தை பாதியிலே முடிக்கக்கூடிய அந்த ஒரு தேவையும் வந்து கிடையாது. ஸோ 0FIR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலி மூலமாக வந்து அவங்களோட திருட்டு இல்லை ஏதாவது உடைமை ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்றத வந்து இவங்க வந்து இந்த செயலி மூலமாக இவங்க வந்து தெரிவிக்கலாம். ஸோ இது ஏன் வந்து 0FIR அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்ததோ, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் சென்னையிலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம் அப்படின்னா தாம்பரத்தில் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு உடைமை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளால் வந்து போய் கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து சாரி ரயில்வே போலீஸ் பிரண்ட். ஸோ அதனால் வந்து இந்த 0FIR அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம புகார் கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் எந்த போலீஸ் நிலையத்துலேயுமே வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடம் வந்து எந்த போலீஸ் நிலைய வரையறைக்குள்ளே வருதோ அந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து புகார் வந்து மாற்றப்படும். ஸோ இதனால் ரயில் பயணிகளுக்கு பயணத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது வந்து அந்த நேரமே வந்து அதற்கான சொல்யூஷன் எடுக்கப்படும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணம் தான். இது வந்து வரவேற்க வேண்டிய விஷயமும் கூட. ஸோ இந்த புகாரை பதிவு செய்வதற்கு வசதியாக GRP ஹெல்ப் ஆப் அப்படின்ற ஒரு செல்போன் செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த செயலி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த செயலி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி தமிழக ரயில்வே கூடுதல் போலீஸ் டைரக்டர் ஜெனரல் சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எல்லார் கையிலையுமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால SMS மூலமாகவும் இந்த சேவையை கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து பல பேருடைய கருத்தாகவும் இருக்குது. ஒருவேளை இன்னும் ஃபியூச்சரில் அந்த SMS வழியாக பரிமாறக்கூடிய அந்த நம்ம திருட்டு சம்பவத்தை பற்றி குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் வந்து வரலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த ஆப்போட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு மேபி சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸில் வந்து Group 2 Mains கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மேற்கோள் காமிச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக மார்க் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றத விட தமிழ் பற்றின ஒரு செய்தி இது. இது வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா நண்பர்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாவல் மன்னர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி, ஸோ December 5 இவரோட நினைவு தினம். ஸோ 20ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழ் எழுத்தாளர்களையே வந்து ரொம்ப ஒரு முன்னோடியாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிசூடா மன்னர் யாரு அப்படின்னா கல்கி தான். ஸோ தமிழில் வந்து சரித்திர கதைகள் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவருமே வந்து கல்கி அவர்கள் தான். ஸோ இவரோட பெயர் வந்து கல்கி அப்படின்றது கிடையாது, இவரோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இவரோட சிறப்பு பெயர் தான் வந்து கல்கி. ஸோ இவர் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து இருக்கக்கூடிய புத்தமங்கலத்தில் 1899 September 9 பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட பெற்றோர் வந்து ராமசாமி ஐயர், தையல் நாயகி. ஸோ இவர் வந்து 1921 வந்து காந்திஜி ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1921 தொடங்கினாங்க. ஸோ அப்போ நாட்டு விடுதலை போரில் பங்கு கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே விரும்பிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து படிப்பை பாதியிலே வந்து விட்டுட்டு கரூரில் நாமக்கல் கவிஞர் அவங்களோட தலைமையில் நடந்த கூட்டத்தில் வந்து தடையும் மீறி வந்து இவர் வந்து ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அதனால அவரை போலீஸார் வந்து 3 மாத கடுங்காவல் தண்டனை விதித்தோட
விதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து விடுதலையான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து, ஸோ அகைன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வந்து குமாஸ்தாவை வேலை பார்த்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் குமாஸ்தாவை வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் காங்கிரஸ்க்காக நிறைய துண்டு பிரசுரங்கள்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ அது மூலமாக அவரோட எழுத்து திறமை வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா காங்கிரஸ் தலைவர் டாக்டர் டிஎஸ் ராஜன் அவர்கள் வந்து திருவிக்காவோட நவசக்தி பத்திரிகையில் சேரும்படி ஆலோசனை கூறி சிபாரிசு கடிதம் கொடுத்ததுனால இவர் திரும்ப வந்து திருவிக்காவோட நவசக்தி பத்திரிகையில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே வேலை பார்க்குறப்ப தேனி அப்படின்ற ஒரு பெயரில் வந்து உலக செய்திகளை வந்து திரட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கிய மாநாடுகளுக்கு வந்து நவசக்தியோட சிறப்பு நிருபராகவும் சென்று நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பையும் வந்து இவர் நவசக்தி நாளிதழுக்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து இவருடைய திறமை, அதாவது இந்திய சுதந்திரத்திலையும் சரி நாவல் உலகத்திலையும் சரி இவரோட திறமைக்கான எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, 1928 வந்து ஆனந்த விகடன் பத்திரிகை அதோட நிர்வாக இயக்குனர் பேர் தான் வந்து எஸ்எஸ் வாசன். ஸோ அந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில வந்து இவர் என்னவா ஆரம்பிச்சிருக்கு, அதாவது துணை ஆசிரியர், அதாவது ஆசிரியராக வந்து இவர் சேர்ந்திருப்பாரு. ஸோ இவர் எப்படி இந்த பத்திரிகையில் சேர்ந்திருப்பாரு அப்படின்னா, பாரதியாரோட நண்பர் பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் மூலமாக தான் வந்து இவருக்கு இங்கே ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது மூலமாக வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆனந்த விகடன் பத்திரிகை நிறுவனர் வந்து ஒரு கட்டுரை எழுதி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவர் எழுதின முதல் நகைச்சுவை கட்டுரை தான் வந்து ஏடிக்கு போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை. ஸோ இதுதான் வந்து கல்கி அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய முதல் கட்டுரை வந்து இதுதான். ஸோ தொடர்ந்து வந்து ஆனந்த விகடன்ல நகைச்சுவை கட்டுரைகள் வந்து ரொம்ப எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல திருச்செங்கோட்டில் வந்து காந்தி ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்த ராஜா விமோசனம் அப்படின்ற பெயர்ல வந்து, ஸோ மதுவிலக்கு பிரச்சாரத்துக்காக ஒரு பத்திரிகை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ நவசக்தியில வந்து, அதாவது திருவிக்காவோட நவசக்தி நாளிதழில் பெரும்பாலும் இவர் வந்து மொழிபெயர்ப்பு வேலையவே வந்து செஞ்சுட்டு இருந்ததுனால இவர் இவரோட ஆர்வம் வந்து பல்சுவை கதை கட்டுரைகள் எழுதணும் அப்படின்றதுக்காக திருவிக்காவோட நாளிதழ் பத்திரிகையிலிருந்து விடைபெற்று திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய விமோசனம் அப்படின்ற பத்திரிகையோட துணை ஆசிரியரான பொறுப்பை வந்து இவர் ஏற்றுக்குவார். ஸோ அதுக்கப்புறமா இவர் என்ன அப்படின்னா, 1930 மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினப்போ அதில் பங்கு கொண்ட ராஜாஜி வேதாரண்யத்தில் வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தில் வந்து உப்பு காய்ச்சி சிறை சென்றிருப்பாரு. ஸோ ராஜாஜியோட அனுமதியோட விமோசன பத்திரிகையோட துணையாசிரியர் பொறுப்பை நிறுத்திட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தடையை மீறி அவர் வந்து பேசியிருப்பாரு சுதந்திர தாகத்தை பற்றி. ஸோ அதனால அவருக்கு திரும்பவும் வந்து 6 மாத சிறை தண்டனை வந்து கிடைச்சிருக்கும். ஸோ தண்டனை முடிச்சு வெளியே வந்த உடனே திரும்பவும் அவர் ஆனந்த விகடனில் வந்து துணை ஆசிரியராக வந்து ஆயிருப்பாரு. ஸோ அவரோட எழுத்தாற்றல் மூலமாகவும் ஆனந்த விகடன் நிர்வாக இயக்குனரோட நிர்வாக திறமையாலும் விகடன் விற்பனை வந்து பல ஆயிரக்கணக்கில் வந்து உயர்ந்துட்டே இருந்தது. ஸோ விகடனில் கல்கி அவர்கள் எழுதிய முதல் தொடர்கரை தான் வந்து கல்வனின் காதலி. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கல்கியோட புகழை வந்து பரப்பியது. அதே நேரத்தில் வந்து ஆனந்த விகடனோட விற்பனையும் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இவர் திரைப்படத்துக்காகவே எழுதின ஒரு கதை வந்து தியாகபூமி. ஸோ அந்த தியாகபூமி கதையை வந்து கே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து படமாக தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட ஸ்டில்கள் மூலம் எல்லாமே வந்து விகடனில் வந்து தியாகபூமி அப்படின்ற ஒரு தொடராக வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து கல்கியோட வாழ்க்கையிலையும் அதே நேரத்தில் விகடன் ஆனந்த விகடன் அவரோட நிர்வாக இயக்குனர் அந்த ரெண்டு பேரோட இடையிலே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலமா இவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது மூலமா தான் இவர் தனியா ஒரு நாளிதழ் தொடங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து காந்தி தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுல கலந்து கொள்வதற்காக மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து கல்கி அவர்கள் கடிதம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கடிதத்துக்கு வந்து காந்தி அவர்களும் வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அனுமதி பத்தின விஷயத்த வந்து
வாசன், அதாவது நிர்வாக இயக்குனர் வாசன் கிட்ட கல்கி அவர்கள் தெரிவிக்கும் போது, காந்திஜி வந்து உங்கள் பேரை நீங்க கொடுத்து, அதாவது காந்திஜி கிட்ட வந்து உங்களோட பேரை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்கிட்ட நீங்க வந்து அனுமதி பெற்றிருக்கணும். போராட்டத்துல வந்து பங்கு பெறக்கூடிய நபர்கள் வந்து, அதாவது போராட்டத்துல பங்கு கொள்ளக்கூடிய நபர்கள் மேல வந்து பத்திரிகைகள் அதாவது சாரி, ஆக்சுவலி போராட்டத்துல வந்து பங்கு கொள்வோர்கள் சம்பந்தப்பட்ட பத்திரிகை மேல வந்து அரசாங்கம் நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டிருந்த காலம். அதனால போராட்டத்துல இருந்து நீங்க விலகணும், இல்லை அப்படின்னா நீங்க ஆனந்த விகடன் விட்டு விலகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலமா இவர் வந்து இவரோட ஆனந்த விகடன்ல துணை ஆசிரியர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போராட்டத்துல வந்து கலந்திருப்பாரு. ஸோ இது மூலமா 3 மாதம் கடுங்காவல் தண்டனையும் வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அகைன் வந்து சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கல்கியோட நண்பர் சதாசிவம் அவர்களோட வந்து சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அவர்கள் ஆரம்பிச்ச பத்திரிகையோட நேம் தான் வந்து கல்கி. ஸோ தமிழ்லே வந்து வந்த முதல் சரித்திர நாவல் என்ன அப்படின்னா பார்த்திபன் கனவு தான். ஸோ கல்கியில வந்து இது ரொம்ப தொடரா வந்து வெளிவந்திருக்கும். அதே மாதிரி சிவகாமியின் சபதம், இந்த தொடர் மூலமா கல்கிக்கு வந்து இணையற்ற ஒரு புகழ் வந்து கிடைச்சது. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தை பின்னணியா இருக்கக்கூடிய நாள்லையும் வந்து இவர் விட்டு வைக்கல. ஸோ சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக வச்சு கல்கி அவர்கள் தீட்டிய ஒரு நாவல் பேர் தான் வந்து அலையோசை. ஸோ இது அவரோட சமூக நாவல்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு நாவல். ஸோ அவரோட படைப்புகள்ல வந்து இதுதான் தலை சிறந்தது அப்படின்றத வந்து கல்கி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1952-53 அந்த வருடங்கள்ல அவர் எழுத தொடங்கிய பொன்னியின் செல்வன் வந்து 3 ஆண்டுகள் தொடரா வந்து வெளிவந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தன் பேனா மூலம் தமிழ்நாடு இலக்கிய உலகத்தை வந்து அரசாண்ட கல்கி அவர்கள் 1954-55 அவரோட 55வது வயதுல வந்து காலம் ஆயிருப்பாரு. ஸோ இவரோட புகழ் அப்படின்றத விட இவரோட எழுத்துகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தலையங்கம், அதாவது இந்த நம்ம பார்த்த இந்த ஆர்டிக்கிள் வந்து நிறைய கேள்விகள் வந்து பொதுத்தமிழ் சம்பந்தமா வந்து இருக்கும். ஸோ இதை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸ்ல வர இந்த நேம்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.